அரசியல் கட்சி தலைவர்களின் இறுதிக்கட்ட பரப்புரையால் அனல் பறக்கும் தேர்தல் களம். தேனியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. 12,000-க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நாளை மறுநாள் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதை தடுக்க தீவிர கண்காணிப்பு. திமுக கொடி ஏந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காக வாக்கு சேகரித்த வெளிநாட்டு பயணி. மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை அறிந்து கோவையில் பிரச்சாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 376 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 37,680 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் ஒரே நாளில் 30,757 பேருக்கு கொரோனா தொற்று. சிகிச்சையில் இருந்த மேலும் 541 பேர் உயிரிழந்ததாக ஒன்றிய அரசு தகவல். உத்தரப்பிரதேசத்தில் கிணற்றில் தவறி விழுந்து 13 பெண்கள் உயிரிழப்பு. திருமண விழாவில் பங்கேற்க வந்தவர்கள் உயிரிழந்த பரிதாபம். கடைசி நாளில் வீதி வீதியாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் பிரச்சாரம். மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் சென்று ஓட்டு வேட்டை. பத்து மற்றும் 12 வகுப்பு திருப்புதல் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம். திருவண்ணாமலை தனியார் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியை உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. திருவள்ளூர் அருகே நள்ளிரவு பூஜைக்கு சென்ற மாணவி மர்ம மரணம். தலைமறைவான சாமியாரை தேடுகிறது தனிப்படை போலீஸ். வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பட்டுப்புடவை தருவதாக புகார். சென்னையில் 1,000-க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை டோக்கன்கள் பறிமுதல். ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் மோசடி. தென்னக ரயில்வே கபடி பயிற்சியாளரை கைது செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.